வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குருவே துணை பேரன்பு கூறிய சார்ந்தவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புழங்கணிந்த வணக்கத்தையும் நல்ல வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கண் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை மிக நல்ல முறையில் ஏற்பாடு செய்துள்ள நமது அன்பிற்கும் உரிய அருணிதி சிவா ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உள்ள அன்பர்களுக்கும் எனது சார்பிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பின் சார்பிலும் அதற்கு அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நமது அருத்தந்தை தத்துவஞான வேதாத்தியம் மகிழ்ச்சி அவருடைய ஒரு தத்துவங்களையும் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத பயிற்சி முறைகளையும் மேன்மேலும் மிக சிறப்பாக விளங்கி கொண்டு அவர்கள் நமக்கு அருளிய இந்த எளிய வழியில் கொண்டு ஒவ்வொருவருமே அந்த வாழ்வின் நோக்கமாகிய அந்த முழுமை பெயர் அடைவதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சான்றவர் பெருமக்களும் என்னுடைய இந்த வணக்கத்தையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே நமது அன்பிற்குரிய ஐயாவர்கள் சிவா ஐயா அவர்கள் குறிப்பிட்டார் போல நம்ம நான்காவது இது தொடர் சொற்பொழிவு முதல் சொற்பொழிவில் நாம் என்ன சிந்தித்தோம்னா நமது அருள் தந்தை அவர்கள் உலகிலேயே ஒரு யூனிக்குன்னு சொல்கிறேன் இந்த காந்த தத்துவம் எப்படி அந்த இறைநிலையோடு போது அவருக்கு கிடைத்தது அது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் நடைமுறை பயன்படுகிறது என்பதுதான் தான் நம்ம முதல் நாளில் அவர் அவருடைய சில பாடல்களுடைய விளக்கத்தோட தொடங்கினோம் அதே போல அந்த காந்த தத்துவமே இறை தத்துவத்தை நான் அடிப்படை ஏன்னா காந்தான்னு வேற ஒன்றும் இல்லை அந்த இறைநிலையாகிய சுத்தவெளியும் அதுவே தன்மாற்றம் பெற்ற அந்த அதாவது இறை துகள்னு சொல்லலாம் அந்த மனித அல்லது மற்ற உயிரினங்களை உயிர் துகள் அந்த உயிர் துகள் போது ஏன் சொல்கிறதுனா அந்த சுத்தவழியினுடைய ஒரு அழுத்தத்தால் சொல்லும்போது வெளிவரக்கூடிய அந்த ஒரு விரிவலையும் சுத்தவெளியும் சேர்ந்து தான் காந்தமாச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த இறைவெளியே அல்லது இறைநிலையே இதுபோல் தன்மாற்றம் பெற்று இந்த காந்தத்தை கொண்டுதான் ஏரியக்க மண்டலத்தில் சரி இன்னும் நம்ம வாழக்கூடிய இந்த நிலவகத்திலும் சரி எத்தனை கோடிக்கணக்கான ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கேன் என்பதை இப்போ நாம் ஓரளவுக்கு சிந்தித்தான் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளலாம் அதுக்கு குறிப்பாக மனிதனுக்கு செயல் விதி தத்துவம் இப்போ ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை சிறு பிள்ளைகள் வரைக்கும் ஒரு ஐந்து வயதும் வச்சுக்கோங்க இருந்து ஒரு நூறு வயது வரைக்கும் பெரியவர்களோட இருக்கலாம் இவர்கள் எவ்வளோ என்ன கல்வி கற்றுக்கலாம் உயர்ந்த கல்வி கற்றுட்டுருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் யாழையாக இருக்கலாம் அந்த எல்லாருக்கும் ஒரு பொது விதி என்னன்னா அந்த லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது சட்டக்கல்லூரி பேராசிரியர்வர் எனக்கு ஒரு அலுவலர் பயிற்சியில் சொன்னாங்க லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதே தான் அவர்கள் நம்மளாம் புரிந்து கொள்ற மாதிரி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு இயற்கையினுடைய அல்லது இயறையினுடைய நீதி என்று நமக்கு வழங்கியிருக்கார்கள் ரெண்டாம் அப்பில் பார்த்தா அந்த நீதிப்படி காலை முதல் மாலை வரை அல்லது இரவு வரை இன்னும் இரவு தூங்கும்போது கூட நாம் என்ன செய்துமோ அதற்குரிய விளைவு தான் எத்தனையோ பேர் உறக்கம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் அது இறைவன் கொடுத்த வரம் அது கூட முழுமையாக உறங்க விளை விழ முடியல அதுக்கப்புறம் ஏதோ சில மருந்துகளை உட்கொள்வதாகலாம் நம்ம கேள்விப்படுறோம் அந்த மனவளக்க யோகா பயிற்சிக்கு வந்த பிறகு அந்த மருந்தெல்லாம் இல்லாமல் அவர்கள் விரும்புகிற நேரம் அவருடைய ஒரு தொழில் தேவையை பொறுத்து குறைந்தது ஒரு நடத்துகிற ஒரு வயதின ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நன்கு ஆழ்ந்து ஒரு ரங்க முடிகிறது அப்படின்னா இதெல்லாம் நினச்சி பாருங்க நம்முடைய அருள்தந்திரவுளுக்கு எத்தனை நோபல் பரிசு கொடுக்கறது ஏன்னா இதுகாரும் எத்தனையோ மருத்துவ ஆராய்ச்சியில் பல நன்மைகள் விளைந்துள்ளவங்களை யாரும் குறை சொல்லலை ஆனால் இன்னும் சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் குறைந்த ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது ஒரு இருபது மக்களுக்கு சரியாக தூங்க முடியல பாருங்க மருத்துவர்கள் மிக எளிமையாக அவருடைய ஒரு குரலையே நமக்கு ரிலாக்ஸேஷன் தமிழில் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது நம்ம பாதத்திலேருந்து வச்சு வர நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு காலையில் இன்றைக்கு முன்னால் கூட நான்கரை மணி நேரம் நான் ஒரே சமயத்தில் தோங்கணும்னா நீங்களே நம்பிக்கைங்களா தெரியல ஆக இத்தகைய ஒரு பெரும் ஒரு கொடைய அருள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்வி தத்துவம் வருது இப்போ நாம் அத்தகைய செயல்களை பகலில் செய்தாதான் இரவு நல்ல உறக்கம் வரும் இ இது ஒன்று அப்புறம் அந்த செயல்வி தத்துவத்துக்கு ஒரு ஆதாரமாக இருப்பது தான் அலை இயக்கம் நம்ம சொல்கிறோம் வாழ்த்து இன்னி கூட வாழ்த்தும் பயனும் கர்மயோகன்ற தலைப்பில் கொள்ளலாம் ஆனால் இந்த வாழ்த்தும் பயனும் என்பது ஒரு கர்மயோகத்தினுடைய பகுதியாக நம்ம சிந்திக்கொள்ளும் அந்த அலை என்பது இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியோ அது மெய்ஞானியோ இது போல் விளக்கவில்லை எப்படி ஒவ்வொருடைய எண்ணம் சொல் செயல் அந்த காந்த அலையாகி நாம் ஒருத்தர் வாழ்த்தும்போது அந்த வாழ்த்தப்படக்கூடிய அன்பருக்கு போய் சேர்ந்து முதல்ல போது நம்ம உடம்புல ஒரு ஒரு பூரிப்பு ஜீவகாந்தத்தில் ஜீவாந்த மனம் இருக்குது ஒரு நல்ல ஒரு பூரிப்பை ஏற்படுத்தி அந்த பூரிப்பை அந்த அலை எடுத்து கொண்டு செல்கிறது இது யாரால மறுக்க முடியாது எந்த விஞ்ஞானியும் மறுக்க முடியாதுங்க ஒரு அலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இப்போ நம்ம ஒன்றில் சாதாரணமாக ஒரு சிறுப்பை கூட புரிஞ்சுக்கிட்டு சொல்ற மாதிரி இப்போ நம்ம ஊதுபத்தி பற்றி கொடுத்துறோம் அது வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மனம் இருக்கு இல்லையா எந்த ஊது பத்தி கொடுத்தனா எந்த மனம் வருது அது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு அந்த இருந்து கூட நமக்கு எப்படி அந்த மனம் தெரியுது என்ன மீடியா இதே தான் நம்முடைய அலையானது நம்முடைய தன்மையும் சுமந்து கொண்டு சென்று அந்த மனிதருடைய கருமையத்தில் ஊடுருவ செய்யும் குறிப்பாக வாழ்த்தும் பயனில் இப்போ நாம் சிந்திக்கிறது என்னென்னா அருத்தந்தர்கள் நீங்கள் நம்ம அருத்தந்தவர்கள் முதல் அகத்தாவிலேயே கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்ப இருந்தே நம்ம வாழ்த்தி 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 நம்முடைய தவ நிலையிலையும் உயர்த்தி கொள்வது நம்ம இந்த ஆன்மீகத்தில் உயர்வதற்கு பிற மக்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்ற பிற மக்களுடைய ஒரு முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்திலே தான் முதல் அகத்தாய்விலேயே இந்த வாழ்த்து பயணம் வச்சிருக்காங்க இப்போ அந்த மனிதருக்கு போய் சேர்ந்து அந்த மனிதர்கள் ரிசெப்டிவிட்டியை நம்ம ஒன்று பார்க்கணும் எவ்வளவு கூண்டு அவர் சொல்கிறாங்க பாருங்க இப்போது அந்த மனிதருக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல உறவு இருக்குதுன்னு வச்சுங்க நான் நம்ம வாழ்த்துறோம் அவர்கள் வந்து இப்போ நாம் ஏற்கனவே இந்த திண்மையான அலை போகும்போது ஊடுருவு சென்று இந்த பிரதிபலித்தல் சிதறெல்லாம் கூட அதிகம் இருக்காது ஊடுரு சென்று நமக்கும் அவர்களுக்கிடையே ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்து அவர் அதனால் பயன்படுகிறார் பலரும் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறணும் ஒரு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் இதெல்லாம் ஒவ்வொரு மன்றத்துலேயும் நீங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து எழுதி கொடுப்பாங்க ஐயா இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு எல்லா மன்றத்தில் நடக்கிறது தான் அது நடக்குது பாருங்க அப்போ அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து அதே சமயத்தில் இப்போ ஒரு கணவன் மன்னிப்பில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு வச்சுக்கங்க அப்போது இவர் என்னதான் அழுத்தமாக இவர் எண்ணம் போட்டால் கூட கொஞ்சம் சிதறும் அதுக்கப்புறம் பிரதவலி இதுதான் அழுத்திகள் கொடுத்துருக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் விஞ்ஞான உண்மை இருந்தால் கூட விடாமுயற்சியோட எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதியை போக்குறதுக்கு மருந்து உட்கொள்றோம் சிலதெல்லாம் வந்து மூணே நாளில் சரியாகும் இன்னும் சிலது வந்து ஒரு மாதம் உண்ண வேண்டியிருக்கும் சில ஆறு மாதம் உண்ண வேண்டியிருக்கும் சில பேர் வாழ்நாள் போல உண்டு கொண்டிருக்கக்கூடிய சில அத்தகைய இதுவும் தேவையாக இருக்குது அதுபோல் ஒரு காலத்தின் அளவு கொஞ்சம் நீளமே ஒழிய அருத்தந்தொழிய தத்துவம் என்று உண்மை அதை நான் முதற்கண் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இப்போ நாலாவது நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம் ஆனால் தனி தலைப்பு அதாவது இப்போ காந்த தத்துவத்தினுடைய ஒரு நடைமுறை பயன்பாடு அது செயல்வழிய தத்துவம் அலை இயக்கம் எல்லாமே சேர்ந்தது தான் கர்மயோகம் ஏன்னா பொது பொதுவாக கர்மயோகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிச்சுட்டு நாம் ஏதோ சில குறிப்புகள் இருக்குன்றதை விட நாம் அருள் தந்தர்கள் வழியில் நமக்கு தெரியும் அருத்தந்தவர்கள் பள்ளி கல்வி விட முடிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் தனி தனியாக அவர் படித்து ஒரு பெரும் முடித்து அப்புறம் ஏதோ பல தொழில்கள் செஞ்சு இப்போது உலகம் போற்றும் ஒரு உத்தமராக உலகக்கே உலக மக்கள் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக ஒரு சிறந்த தத்துவான தெரிந்தார்னா அவருக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அவருடைய ஒரு குண நல்ல ஒவ்வொரு நாளும் அன்றன்று அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அவரை சந்திக்கிறாரு அப்போ ஏன் இப்படி நடந்ததுன்னு ஆராய்ந்து ஆராய்ந்து தான் அவருக்கு இப்போ இந்த மாதிரி கடவுள் என்ன என்ன உயிர் என்ன என்ன மக்கள் ஏன் துன்பப்படுறாங்க இதுக்கான முழுமையான விலை கிடைத்தது நான் அன்போடு அவங்களையெல்லாம் கேட்டுக்கொள் என்னன்னா ஒவ்வொரு ஒரு ஆஹ் ஒரு பாடத்தையும் அகத்தாய் பாடமாக இருந்தாலும் சரி இது போன்ற சிறப்பு சொற்பொழிவாக இருந்தாலும் சரி அந்த ஆராய்ச்சி உணர்வோடு ஏன்னா அவர் சொல்வார் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மர சொல்லால் மட்டும் நம்ப சுயமாய் சிந்தித்தே தெளிவார் அதை தான் அவருடைய அவர் அவர் வந்து வாழ்ந்த முறை நாம வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம கர்மயோகம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்க விடலாம் கர்மயம் என்பது பல ஆன்மீக அறிஞர்கள் எழுதியிருக்காங்க பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் ஆனால் அருள் கர்ம யோகம் முற்றிலும் மாறுபட்டதே இந்த கர்ம யோகமானது நான் அதுக்கப்புறம் இந்த பாடலை பற்றி சிந்திக்க உள்ளோம் உலகத்திற்கே ஒரு பொதுவான மதம் அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்போ நம்ம ஒரு மருத்துவன்னு வச்சுக்கோங்க மனித அமைப்பு அது உலகத்தில் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சைன்னு வச்சுக்கோங்க ஒன்னொன்னுக்கு இந்த சிகிச்சைன்றது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இது போல பல இப்ப பொறியியல் துறையிலும் சரி எல்லா விஞ்ஞானங்களிலும் ஒரு சீர்மை இருக்கும்போது ஒன்று இல்லை மனிதன் இப்படிதான் வாழணும் மனிதன் மனித வாழ்வு வாழணும் அதற்கு என்ன நெறிமுறைகள் இதை சிந்திச்சாங்க பல ஆண்டுகளாக அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி இதில் எல்லா மதங்களுக்கும் அடிப்படையாக ரெண்டே ரெண்டு தான் இருக்கு பொருளிகள் ஒன்று இறை உணர்வு ரெண்டு அற உணர்வு ஞானிகள் அதாவது மக்கள் எல்லாம் துன்பப்பட்டு இருக்காங்க இவர நல்ல உழைத்து ஒரு பொருள் ஈட்டி வச்சிருப்பாரு இன்னொருத்தர் கொஞ்சம் சோம்பேறித்தன்மா இருந்து இந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு முயற்சிவார் யார் தடுக்கிறது இதெல்லாம் உலக சமாதான நூல் எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஒரு சிந்தனையாளர்கள் அடுத்தந்திர போல அப்போ அவங்க நல்ல மனிதர்களையும் ஆஹ் காப்பாற்றணும் பாதுகாக்கணும் தீய செயல் செய்யாம மக்களை வந்து தடுக்கணும் தான் அந்த அறநெறி வாழ்க்கை தான் வந்து யாருக்கும் துன்பம் விளைவிக்காம நம்ம சொல்றோம் ஆஹ் கொடுத்த ஒரு சாமியா ஒழுக்கம் கடமை ஏகை பிறருக்கு துன்பம் செய்யாம இருக்கிறது இப்ப கூட தவம் முடிஞ்சு நம்ம என்ன சொன்னோம் இரண்டு ஒழுக்க நான் எந்த வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் மாட்டேன் துன்பப்படுவோருக்கு இன்னார் முடிந்த உதவிகளை செய்வேன் இதுதான் இது அந்த காலத்திலேயே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஞானிகள் ஒரு சிந்தனையாளர்கள் இந்த ரெண்டு கொள்கைதாங்க ஒண்ணு இந்த அரணாரி வாழ்க்கை இருந்தாதான் ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதி இருக்கும் இல்லாட்டி நினைச்சு பாருங்க அப்புறம் மனித வாழ்க்கைக்கும் விலங்கின வாழ்க்கைக்கும் என்ன ஒரு வேறுபாடு இன்னும் பார்த்தா இளைஞன்கள் இந்த மாதிரி சிக்கலே வரல ஆக அதை சொல்லி தான் அந்த காலத்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்போ சொர்க்கம் நரகம் நீ நல்ல விதமா வாழ்ந்துட்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீ வந்து இருந்த பிறகு உன்னுடைய ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு போகும் அங்கே இந்த மாதிரி சுகபோகங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி அப்படி மாறாக பிறருக்கு துன்பம் விளைவித்தால் உன்னுடைய ஆன்மா நரகத்துக்கு போகும் அங்கே என்னென்ன மாதிரி துன்பம்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நம்பிக்கை வழி பக்தி நம்ப நம்பினாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து தொடக்கம் வரைக்கும் இந்த நம்பிக்கை இருந்ததாக நான் என்னுடைய வாழ்நாளை வச்சேன் நான் சொல்றேன் சரி இப்போ அதான் அடுத்த என்ன வச்சா என்ன நினைச்சாங்கன்னா அப்ப இந்த ரெண்டு கொள்கை அடிப்படையா வைத்து ஒரு சீராக உல மக்கள் அனைவருமே ஒரு பா அதாவது நடைமுறைப்படுத்தி பயன்பெற்ற பயன்பெற தொடங்கிட்டாங்கன்னா ஏன் மதத்தின் அடிப்படையில் எத்தனை சிக்கல்கள் எத்தனை துன்பங்கள் வரலாற்றில் நினைச்சு பாருங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு இன்னும் உலகத்தில் பல இடங்களில் இந்த மதத்தின் அடிப்படையில் சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன அப்போ அருள்தான் நினைச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எப்ப நிறைவேறுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பொள்ளாச்சி என்ற இடத்துல கோயமுத்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாதம் மௌனம் அந்த மௌனத்தில் நான் கலந்து கொண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதாவது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவம்பர் இருபத்தேழு முதல் டிசம்பர் இருபத்தைந்து வரை ஒரு மாதம் மௌனத்தில் தான் அவருடைய எண்ணம் வந்து நிறைவேறியது அப்போ தான் அவர்கள் வந்து இந்த கர்ம யோகம் உலக மதம் இன்னும் சொல்லப்போனால் அவர் அமெரிக்காவில் ஒரு ஒரு மையத்தை தொடங்கும்போது இது சமமாக என்ன சொல்வார் த வேர்ல்டு ஆர்டர் ஆஃப் போலிஸ்டிக் யூனிட்டி என்ன ஒரு ரிலிஜியன் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க இது வந்து இதை தலைவர் போட்டிருக்காங்களோடைய அவர் கூட என்ன சொல்கிறார் கர்மயோகம் உலக பொது அருள்நெறி சமயம் என்னதான் முதல்ல பேர் வச்சாங்க அது சுருக்கி கர்மயோகம் உலக சமயம் அது வந்து ஒன்று ஒன்று தான் முதல் தேதி ஒன்று ஒன்று எண்பத்தாறுன்றது வந்து ஜீரோ ஒன் என்று நம்ம பல இடங்களில் ஐயா அவர்கள் அந்த வழி எழுதுவாங்க இப்போ சில அன்பர்கள் கடிதம் எழுதும்போது கூட இன்றைய தேர் போட்டு அந்த உலக சமயம் ஆண்டு நான் போடுறோம் இதுதான் இந்த வரலாறு இப்போ அவருடைய ஒரு ஐயா அவருடைய ஒரு பரந்த மனப்பான்மையை நான் தெரிஞ்சுக்கொடுறோம் நாம் எல்லாரும் நாம் பின்பற்றுவது அவர் என்னன்னா நிச்சயமாக பிற மதங்கள் ஏதோ இந்து மதங்கள் மாதம் தெரியுது அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிற மதங்கள் இருந்து பல அன்பர்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம மிக சிறப்பாக ஆசிரியர்களாக சேவை செய்து வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் அந்த கர்மயோக நேரியை பின்பற்றி வாழ்கிறார்கள் எனவே ஒரு அதிகம்னா இன்னொரு ஐம்பது ஆண்டு அல்லது இந்த நூற்றாண்டு முடிவுக்குள்ள என்னுடைய ஒரு ஒரு ஆத்மாத்மான ஒரு என்ன என்னன்னா இந்த கர்மயோகம் ஒரு உலக மதமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மதத்தின் அடிப்படையில் எந்த சிக்கல் இல்லாம மக்கள் அமைதியாக வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம் இப்போ இந்த பாடலை கொஞ்சம் ஒரு நிமிடம் நாங்க பாக்கலாங்க அந்த பாடலை என்ன சொல்லியிருக்காரு ஒரு டெபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்க அது பின்னால் வர நன்றி கடமை உணர்வு விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு என்னும் ஒரே நீதியாய் செயலுக்கேற்ப இறைவனே விளைவுகளாம் உண்மை காணல் துன்று தொட்டு மனிதன் தொழும் இறைவன் அங்கு தோற்றம் அவன் அறிவு ஒன்று என்று உணர்தல் இன்றுள்ள மதம் அனைத்தும் இணைத்து கொள்ளும் நெறி உலக மதம் கர்மயோகம் இதாங்க எவ்வளவு ஒரு பரந்த ஒரு விரிந்த ஒரு ஒரு அன்பும் கருணையும் தோய்ந்த ஒரு மனதில் தோன்றியிருக்கின்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து நமது அடுத்தந்தாய் போற்றுவோம் வணங்குவோம் வாழ்கோமுடன் இப்போ இந்த பாடலையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கர்மயோகம் என்ற தலைப்பை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்மயோகம் என்ற ஒரு வாழ்க்கை நெறி இது வாழ்க்கை நெறி வேற ஒன்றும் இல்லை அதில் என்ன சொல்றாரு நன்றி கடமையுணர்வு இப்போ நாம ஏற்கனவே மனவளக்கலை யோகால பல தத்துவங்கள் குறிப்பாக இப்போ இதுக்கு முன்னால் வேண்டிய தத்துவம் அதை இயக்க நம்ம கற்றுக்கொண்டதுனால நமக்கு ஒரு இது இந்த கடமை ஒன்று இயல்பாக வந்துட்டு இருக்கு விளைவறிந்து நலம் நாடி செயலாட்டும் நல்விழிப்புன்றது தான் நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம் முதல்ல அதை எடுத்துக்கலாம் நாம எண்ணம் சொல் செயல் இவற்றை ஆற்றும்போது அதனுடைய விளைவை நாம் யூகித்து அறிய முடியும் குறிப்பாக மனவளக்கை பயன்பர்கள் அந்த விளைவு நமக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ இன்றோ பின்போ தீங்கு விளைவிக்காத அளவில் நாம் சீரமைத்து கொள்ளலாம் அதுக்கு தான் வி கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஒரு தாட் வேர்ட் அண்ட் டீ தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் எந்த ஒரு தனக்கோ பிறருக்கோ தீங்கு வரா விளைவிக்காத அளவில் விழிப்போடு இருத்தல் ஆக மனிதனுடைய அறிவு அல்லது மனம் ரெண்டு நிலையில் செயல்படும் ஒன்று மயக்க நிலை இன்னொன்று விழிப்பு நிலை மணவிளக்கலை பயிலாளர்களுக்கும் இன்னும் மணவிளக்கலையை சரியாக பயிற்சி செய்யாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த புற உடல் உணர்வில் அந்த பதிவுபடி சென்று எது நல்லது எது தெரியுது நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம் உணவு ஒவ்வொரு நாளும் உணவு உழைப்பு புலங்களை கொண்டு பொறியலை கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ரக்கம் அதுக்கப்புறம் எண்ணம் இவற்றில் அளவு முறையை தெரியாமல் ஒரு மனிதன் செயல்படுறான்னா அதை அவங்க வந்து மயக்க நிலையில் பதிவு போயிட்டு ஒயிட்ருக்குன்னு அர்த்தம் நம்ம சிற்றறிவு அதுதான் மனம் அதற்கு மாறாக மகரிஷி அவர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த அகத்தவத்தில் நம்ம துரியத்திலேயே நமக்கு அந்த நிலை வந்துடுது அது ஒரு நிலை பேற்று நிலைன்னு சொல்லுவாங்க அந்த புலன் உணர்வுலே அல்லது உடல் உணர்வுலே பீட்டா என்ற பதினாலிருந்து நாற்பது சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அந்த சுழவயத்தில் மயக்க நிலையில செயல்பட்ட அந்த அறிவானது மனமானது ஆகிநிலையே எட்டு டு பதிமூணு வந்து பதிமூணு பன்னெண்டு இருக்கும் அங்கேயே விழிப்பில் வந்துடுது அதனால தான் நாம தீயசேலை செய்யாம ஆகாமியம் என்ற கர்மம் வராமல் தடுத்துக்கொள்கிறோம்னு சொல்றாங்க இன்னும் துரியம் போய்டா இன்னும் அது வந்து பிரம்மரந்திரம் அதாவது ஏறக்குறைய அந்த தெய்வத்தினுடைய அருகே போயிட்டீங்க சுழல் வேகம் குறைய குறைய மனிதன் தெய்வீகத்தன்மையை அடைகிறான் அப்போ பாரு அப்ப தெய்வீகத்தன்மையோடு நீ அந்த மனம் அரைக்கும்போது எப்படி அந்த தீய செயல் செய்ய முடியும் அதுக்குதான் அவர் சொல்றாரு அப்போ விழிப்புணர்வுக்கு நாம செய்துள்ள தவத்தை முறையாக செய்து அவ்வப்போது நமக்கு வரக்கூடிய அந்த பழைய பதிவுகளெல்லாம் கூட போக்குறதுக்கு என்ன மாறாதது ஆசை சீரமைத்தல் சினம் கவலை வெறுத்தல் இவற்றெல்லாம் நீக்கி விட்டோம்னா எப்போ எப்பொழுதும் நாம நிலையில் இருக்கலாம் இது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்புறங்க இதுதான் நம்ம சொல்றது ஏற்கனவே நம்ம சென்ற பார்த்தோம் அப்போ அந்த செயல் விளைவு நமக்கு இந்த செயல் செய்தா இந்த விளைவு என்பதை தெரிந்து கொண்டு நல்ல செயலே செய்யறது அதற்குரிய நல்ல பயனடைகிறது அதோட அவர் சொல்றார் பாருங்க இறைவனே விளைவுகளாம் உண்மை காணல் அதாவது ஒரே நீதியா நான் சொன்ன மாதிரி அந்த செயல் விளைவு தத்துவப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு செயலுக்கேற்ற விளைவு வந்து கொண்டிருக்கோம் அந்த விளைவு வந்து வேற ஒன்றும் இல்லை அந்த தெய்வமே தான் விளைவா வருதுன்னு சொல்றாங்க இது ரெண்டாவது தொண்டு தொட்டு மனிதன் தோல் இறைவன் அங்கு தோற்றம் அங்க எப்படி உணரணும்னு சொல்றாங்கன்னா நீ ஒரு தெய்வத்தை ஒரு உருவத்தை வணங்குறீங்க கூட உண்மையில உங்களுடைய அறிவு தான் அந்த உருவத்தை ஒரு வடிவம் எடுக்குது நாங்க முதல் வகுப்புல பார்த்தோம் ரெண்டாவது வகுப்புல ஒரு மோல்டு அப்போ உண்மையிலே என்னன்னா உங்க அறிவு தான் நீங்கள் வணங்குறீங்க அறிவு தான் அந்த உருவத்தை எடுத்துக்குது அதனால அவர் சொல்றார் பாருங்க தோற்றம் அவன் அறிவு ஒன்று என்று உணர்தல் இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்போ இந்த அறிவுன்றது வேற ஒன்றும் இல்லை அந்த இறைவனுடைய ஒரு பின்னம் இறையாற்றல் பேரறிவு சுத்தவெளி அதுல ஒரு பின்னம் தான் நம்முடைய உயிர்த்தோளில் மையமாக இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் நடத்திக்கொண்டிருக்கிறது அப்படின்போது இதை எல்லா மட்டும் இணைத்துக்கொள்வாருன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்துங்க நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க இங்கதான் நம்ம வாழ்த்தும் பயனை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ அப்போ நம்ம அகத்தாய் முதல் நிலையில் இப்போ இந்த எல்லாம் தெரியாது ஆனா இப்போ இது வரைக்கும் நம்ம பெற்ற தத்துவங்களின் அடிப்படையில் நம்ம இந்த வாழ்த்து பயனை சிந்திக்கிறோம் பாருங்க அந்த வாழ்த்தும் பயனில் நாம முதல்ல அந்த துரியம் இந்த விளைவாக இருந்த விழிப்புணர்வையோடு தான் நம்ம எந்த செயலையும் செய்யலோன்னு முதல்ல தெரிஞ்சுரும் வாழ்த்தும் போது துரியத்தில் நீங்கன்னா ஏறக்குறைய அந்த தெய்வீக ஒரு நிலைக்கு வந்துடுறோம் நீங்கள் எண்ணத்தாலே சொல்லால் செயலாறு எது செஞ்சாலும் அது ஊடுருவி சென்று உரிய பயனை உங்களுக்கும் அளிக்கும் பிறருக்கும் அளிக்கும் இது சொல்லியிருக்கோம் இப்போ யார் யாரை வாழ்த்துறதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க நாமளும் எதை பெற்றாக முடிஞ்சுன்னு ஐயா சொன்னாங்க முதல்ல வந்து வாழ்க்கை துணை இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம சென்ற ஒரு பார்த்தோம் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் தான் வாழ்நாள் முழுவதும் உற்ற துணையாக இருப்பார்கள் அதனால் அவர்களோடு அவங்களோட ஒரு என்றும் நட்புறவு வேணும் அவருடைய நலனை அக்கற வேண்டும் அவருடைய முழு ஒத்துழைப்போடு தான் நாம் மற்ற அதாவது அலுவலகத்திலும் அமைதியாக பணி செய்ய முடியும் அல்ல இது போன்ற மனவளக்கரை ஆசிரியராகவும் சேவை செய்ய முடியும் அதான் அருள் தந்தையர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த அவருடைய துணிவார் அன்னை லோகம்பாள் அம்மையார் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவ்வப்போ சொல்லுவாங்க அவர்கள் வெளிநாடெல்லாம் போயிட்டு அங்கே சென்னை திருவான்பூர் தலைமையகத்துக்கு வந்துட்டு அந்த மாலையே அவர்கள் அங்கே அவர் அம்மா இருக்கக்கூடிய அவங்க பிறந்த ஒரு குருவாஞ்சாரி சென்று ஒரு சில மணி நேரம் அவர்களோடு இருந்துவிட்டு அவங்க எல்லாம் மகிழ வைத்து விட்டு அப்புறம் சென்னைக்கு திரும்புவாங்க அதான் ஒரு அடிக்கடி சொல்வாங்க நான் வந்து சன்னியாசியை நினைக்காதீங்க நான் குடும்பஸ்தந்தான் இன்னைக்கு குடும்பத்தோட இருக்கு அவருடைய நல்ல நான் அக்கறை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் ஏற்கனவே அவரோட சொன்னேன்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த மனைவி நல்ல வேட்பு விழா அவர்களை நடத்திய போது அவர்களுடைய ஒரு பணிகளை எந்த அளவுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தந்தார்கள் என்பதெல்லாம் நினைத்து அதாவது உள்ள முருக அவருடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாங்க இப்ப நாம இங்க இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்ததான் வாழ்த்தும் பயணம் இன்னும் சொல்லுவாங்க நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்றவங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில வாழ்த்தணும் அதே போல யாரையானும் நம்ம ஒரு பதிவின் காரணமாக அல்லது நம்ம மேல் ஒரு ஏதோ பொறாமை காரணமாக கூட இருக்கலாம் அவர் ஒரு கருத்து வேறுபாடு கொண்டு கூட நம்மை பகையாக நினைத்தா கூட அவர்கள் அந்த பகமையிலிருந்து நட்புக்கு வரணும் அதுக்கு நீங்கள் வாழ்த்துக்கன்னு சொல்லுவாங்க அதனால்தான் நன்றி உணர்வுன்றது அதே போல் நம்ம குடும்பத்தில் மற்ற பிள்ளைகளை வாழ்த்தும்போது எதிர்காலத்தில் அவர்கள் தான் நம்ம வந்து பார்த்து போறாங்க அதுவும் ஒன்று இருக்குது அது ஒன்று ரெண்டு அது வந்து உடன் பிறந்தார் ஏன்னா ரத்த தொடர்பு உடன் பிறந்தாரெலாம் சிறு வயசில் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாங்க அதை மறந்துடக்கூடாது அதே போல உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலோர் என்ன சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சவங்களோட சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் அப்ப ஒரு முடிமானுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணம் வைக்கும்போது இத்தனை பேர் நண்பர்கள் மனம்ுவந்து அந்த வாலண்டியர்ன்னு சொல்லுவாங்கல்ல அன்னார்வத்துடன் வந்த உதவி அந்த திருமணம் சிறப்பாக நடைபெற்றது என்று பல நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக நாம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அதான் தெருவாளர் சொல்கிறாரு திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் நம்ம எதுக்காக செய்யணும்னு சில பேருக்கு இந்த கேள்வி வரும் நன்றி நாம் தெரிவிக்கலைன்னா எனக்கு என்ன பாதிப்பு இது ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது திருவள்ளுவரே சொல்லியிருக்கேன் அந்த காலத்துல என்னின்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர் செய்திருக்காங்க அதனால அது உய்வில்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த வாழ்வின் நோக்கம் அந்த இறைநிலை அடைதல் முழுமை பேரு அதுதான் உய்வு அதை நீ அடைய முடியாது அப்புறம் என்ன மனித வாழ் சொல்லுங்க அதனால நாம் எல்லாரும் குறிப்பா இப்போ கொடுங்க மனவளக்கலை மைய பயின்று எல்லாருமே முழுமை பேர் அடைவதே ஒரு நோக்கமாக கொண்டு நாம அனைத்து செயல்பாடு செய்துட்டு வரோம் ஆகவே நமக்கு அந்த நன்றி உணர்வு அவசியம் தேவை என்று நம்ம அனைத்தரமா சொல்லலாங்க அப்புறம் அடுத்த ஒரு பாடல் நம்ம சிந்திக்கலாங்க அது அடுத்த பாடல் வாங்கலையா செயல்பயிற்சி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் ஆஹ் ரைட் இப்ப நம்ம ஏற்கனவே போன வாரம் சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டான் பேரல் போல் என்ற பாடல்ல நம்ம சிந்திச்சா கூட இது பாருங்க அந்த தலைப்பே செயல் விழன்னு போட்டுருக்க நம்ம அடிக்கடி நம்ம சிந்திக்கணும் என்ன சொல்றாரு செயல்பயிற்சி இரண்டிற்கும் எண்ணம் மூலம் ஏன்னா ஒரு செயல் செய்தாலும் ஒரு எண்ணி தான் பெரும்பாலும் செய்வாங்க அப்புறம் ஒரு பேச்சு சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து எல்லாம் எண்ணம் ஆறுதல் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறதுனால நம்ம ஒருத்தருட ஒரு பா வார்த்தை பேசணும் அது குடும்ப உறுப்பினரோ அது அலுவலக நண்பரோ இல்லை அலுவலகத்தில் உடைய ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலரோ இவரிடம்லாம் ஒரு வார்த்தை பேசும்போது நான் இப்படி பேசுனா பின்னாலே என்ன விளைவென் கிடைக்கும் இதெல்லாம் தீ சிந்திக்கணும் நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் அலுவலகத்துல இருந்துருக்குனே ஏற்கனவே சொன்னேன் பல அலுவலரோட பணி செய்திருக்கேன் சில இந்த ஒரு நுணுக்கம் தெரியாத ஏதோ சொல்லுவாங்க பாப்பா அவர் அலுவலர் வந்து அவர் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால குடும்ப சிக்கலோ அல்லது அவருக்கு மேல இருந்த ஒரு மாண்பு அமைச்சர்கள் வந்து சில அறைக்கெல்லாம் கேட்டிருப்பாங்க அவர் ஏதோ சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு மனநிலையோடு வந்து நம்மிடம் பேசுவாங்க இவங்க என்னங்க இங்க இந்த மாதிரி இவ்வளோதான் வேலை செஞ்சிடும் இந்த மாதிரி அமைச்சர்லாம் வந்து பணி சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ நான் அனுபவித்து சொல்கிறேன் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் என்ன மனநிலை பேசுகிறாருட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல அப்போது நம்ம இந்த ஜீவகாந்த பெருக்கம்பெல்லாம் செய்கிறவங்களுக்கு எளிதாக நம்ம என்ன செய்யணும் நம்ம இந்த காந்த தெளிவு கொண்டாண்டு அவருடைய ஆற்றலோட ஏன்னா அவரு வருத்தத்தோட கவலையோட சினத்தோட இருக்கனால நிறைய ஆற்றல் வெளியே போய் அவருடைய ஜீவகாந்த திணிவு குறைச்சலா இருக்கும் ஒரு பெரிய ஐஏ சரவராக இருக்கலாம் ஒரு பெரும் பதவியில் இருக்கலாம் நாம் என்ன செய்யணும் நம்முடைய இந்த திண்மையான ஆற்றலை அவருடைய அந்த ஆற்றலோட அவருடைய ஜீவகாந்தத்தோட சேர்த்து அவரை அமைதிப்படுத்தலாம் இதெல்லாம் இருக்குது அதே சமயத்தில் நாம அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாம அமைதியா பதில் சொல்லணும் இல்லைங்க நாங்கெல்லாம் சரியாதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி சொன்னா அது விளைவெண்ணமா இருக்கும் பாருங்க இது எத்தனை பேர் இப்படி செய்து துன்பப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அதான் சொல்றாரு சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணி சிவநிலையை துளிக்கும் ஒன்றும் இதெல்லாம் அந்த மௌனத்துல எப்படிப்பட்ட பாடல் பாருங்க இதெல்லாம் அந்த எதுகை மோனையோட ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தோட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆண்டுல மௌனத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க அப்போ நாம செய்யக்கூடிய எல்லாம் நமக்கும் பிறருக்கும் நலமே அளிக்குமானா அது என்ன சிவக்கருணை சிவனிலே தொழிற்கு மன்றும் அப்ப நல்ல வருதுன்னா இப்ப சிவனுடைய அது தெய்வத்தினுடைய ஒரு கருணை நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போட்ட செயல்கள் எல்லாம் சிவபூஜை ஆகும் தேவோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு அது சொல்றாருன்னா அதாவது நம்ம எத்தனை பூஜை செய்யறாங்க செய்யறதுல நம்பிக்கை இருக்கு செய்யலாம் அது அடுத்தவர்கள் அது வேணாம்னு எப்பவுமே சொல்றது இல்லை அப்போ செயல்கள் எல்லாம் பூஜை அப்படின்னா ஒரு சாதாரணமா பூஜை செய்யறோம்னா நம்ம தெய்வத்தை ஆஹ் ஒரு பா பாராட்டக்கூடியவைகளே தெய்வத்தை ஒரு ஒரு அனுகிரகம் நம்ம கிடைக்கணுன்ற மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் அந்த செயலியே சரியான செய்தை நம்ம மகாத்மா காந்தி அப்படியே சொல்கிற மாதிரி மக்கள் சேவையே மகேஷன் சேவை அது அடுத்தவர்கள் அதான் செஞ்சாங்க ஆக அந்த மனிதனுக்கு நல்ல செய்து செஞ்சீங்கன்னா தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை செய்கிறது சமோன்னு பாருங்க கடைசியில் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு நீங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் சிலை வழிபாடு செய்த தப்பில்லை பொருள் வெற்றிக்கு பயன்படலாம் அதான் ஐயா அவர்கள் கூட தனாகர்ஷன் சங்கல்பம் கொடுத்துருக்காங்க அவருடைய வாய்க்கை அதை பயன்பெற்றார்கள் அது நம்முடைய பொருள் வெற்றிக்காக தேவையான போகுது ஆனால் செயல் விழுத்தத்தை தான் முழுசாக நமக்கு நம்பி இருக்கணும் நம்பி இருக்கணும் வெறும் அந்த மந்திரத்தில் மட்டும் நம்ம எண்ணிய ஒரு செயல்களெல்லாம் வந்து வெற்றி அடையாது என்பதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க இது இவர் சிந்திக்க வேண்டியதுங்க இப்ப அடுத்தது இப்போ இந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசி அவர் என்ன சொல்றாரு இதே தகப்பில் எல்லாருமே வந்து குடும்பம்னு எடுத்துக்கொண்டா இந்த இந்த அளவுக்கு நம்ம தேர்ந்து கொண்டா எப்படி பிறரை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாரு பிறர் எதிர்பார்க்குறதுன்றது பொருள் மட்டும் இல்லைங்க ஐயா அவர்கள் மிகவும் நகைச்சுவையாக சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கும்போது ஒவ்வொருவரும் இப்போ குடும்பத்தில் நாலு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்கு வச்சுங்க அப்போ ஒவ்வொருத்தரும் பிறருடைய தலைக்கு ஒரு தொப்பி தைச்சு வச்சுக்குவாங்க அப்படின்பாரு அதாவது ஆனா அது பொருந்தாது ஒவ்வொருவரும் நாம் சொன்னபடி அவங்க நடக்கணும் இது எப்படி நடக்கும் அதான் ஐயாவர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி எல்லாருக்கும் தெரியணும் ஒரு சாமியம் ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு இடையே அவங்களுக்கு அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது அப்படியே அதை முதல் மதிக்கணும் ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்க இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஏதோ ஒரு திருவிழா காலங்கள்ல பழைய தள்ளுபடின்னு சொல்லிட்டு அது வணிக ஒரு முறை ஏன்னா அவங்களுக்கு நிறைய பொருள் அவங்களுக்கு வந்து விற்பனை ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க இப்போ ரெண்டு ஒரு ஒரு புடவை வாங்கினானே ஒரு புடவை நம்ம கொடுக்குறோம் இப்படி ஏதோ ரெண்டு ஷர்ட் வாங்கினா இன்னொரு ஷர்ட் ஃப்ரீ இப்படிலாம் வருது அதில் அதான் ஏ சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு கூடிய நாலு காரணிகள் இருக்கான ஃபேக்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட் ஜட்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஜட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம் அப்போது ரெண்டு பேருக்குள்ள இப்போ இந்த அம்மா வாங்கணுன்றாங்க தீபாவளி கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஆனால் அன்னைக்கு அவர் பொருளாதார சூழ்நிலையில் கணவருக்கு இல்லை அவர் சொல்கிறாரு இல்லை ஒன்று வாங்கிக்கலாம் அவன் சர்க்கார நம்ம மூணு வேண்டியதில்லன்னு சொல்றாரு அப்போ முதல்ல தேவையானதே அங்கே அடிப்படை நம்ம தான் வீட்டிலே இருக்குது அவன் வந்து தள்ளுபடி போட்டதுனால நம்ம வாங்கணுமா அப்படின்னு கணவர் சொல்றாரு அதை ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து ஏற்பாடு ரெண்டாவது வந்து அப்படியே வாங்கணும் முடிவு பண்ணமுன்னா குவான்டிட்டி இப்போதைக்கு ஒன்னு வாங்கிக்கலாம் அதுக்காக அவன் தள்ளுபடி போடுறான்னா நல்ல மூணு வாங்கணும்னா அப்புறம் மற்றவனுக்கு தேவையாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றான் மூணாவது வந்து குவாலிட்டி விலை இவங்க சொல்லுவாங்க சரி ஒரு பண்டிகை கேட்கும் போது கொஞ்சம் நல்லா என்ன எல்லாம் நமக்குலாம் இந்த பிறந்த தூண்டுதல் இருக்கும் இந்த விலையில் வாங்கலாம் பாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குன்னு வாங்கலாம்னு சொன்னால் இவர் வந்து இல்லை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு அந்த செலவு பண்ணுறாங்க அடிச்சுள்ள டைம் அவர் சொல்கிறார் சரி இந்த பண்டிகையில் அடுத்த பண்டிகை வாங்கிக்கலாமே அப்போ எனக்கு கொஞ்சம் நம்ம வசதியாக இருக்குன்னு சொன்னால் இல்லை இல்லை இப்போ தான் இது இதுதாங்க இதுதான் நடக்குது பெரும்பாலான குடும்பங்கள்ல எனவே இது ஆனால் நம்ம மனவக்களை பயின்றவர்கள் ரெண்டு பேருமே பயின்றிருந்தா சிக்கல் இல்லை இப்போ கணவர் நல்ல ஒரு மணவாக்க யோகாவில் தேர்ந்திருக்காரு மற்றவங்க இன்னும் அந்த அளவுக்கு தேரில அப்படின்னா அங்கேதான் டாலரன்ஸ் அஜென்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அந்த சூழ்நிலையில் அவங்கள எப்படி நீங்கள் ஒரு ஒரு சமாதானம் சொல்லி எந்த அளவுக்கு அதை நம்ம சால்வ் பண்ண முடியுமோ தீர்வு கண்ட முடியும்னு அவர் சொல்றாங்க இப்போ கடைசியாங்க அருள் தந்தையவர்கள் இவற்றெல்லாம் தொகுத்து அந்த உலக சமயத்திற்கான ஒரு ஒரு பத்து கொள்கைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே மூணு பாத்திரம் அந்த பாடல் கூட கடைசி ஒன்று பாடி கேட்டுட்டு அப்புறம் நம்ம அங்க போலாங்க இப்போ ஆ வெனை தூய்மை கடைசி பாடம் எடுத்துங்க ஆமா இப்ப நாம இந்த கர்ம யோகத்துல நாம் அந்த வெளிப்பணியோடு இருக்கிறது அதுக்கப்புறம் நன்றி உணர்வு இந்த ரெண்டு தான் முக்கியமான கொள்கைகள் இவை எப்போ முடியும்னா நம்முடைய ஒரு மனவளக்க யோகா இப்போ நம்ம கற்றுக்கொண்டு நாம தான் இதை சிந்திக்கிறோம் இதை மற்றவர்களுக்கு இதை யார் என்ன வேண்டாம் அப்புறம் அவர்கள் பயிற்சிக்கு வந்து கற்றுக்கொள்ளட்டும் நாம ஐயா அவர்கள் இந்த இதெல்லாம் திருமணம் சொல்லியிருக்காங்க வினை மன தூய்மை வினை தூய்மை நம்ம என்ன தெரியும் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது பெற்றோர்கள் மூலமாக வரக்கூடிய சஞ்சித கர்மன்னு நம்முடைய வித்துல அல்லது மு இதில் இருக்குது நம்மளுடைய கருமயத்தில் அப்புறம் நாம் வாழ்கிற எல்லாம் ஒரு ஐந்து வயதுலேருந்து வச்சுக்கோங்க பிராரப்த கருமன்னு நம்ம மோடியில் பதிவாகி அதுவும் கட்சியில் யோகாந்தத்தில் பதிவாகுது அப்பப்போ வருது ஆகாமிய கர்மம் இவை மூன்றும் முன்ன ஆகாமிய கர்மத்தை நம்ம அகத் ஆகினை துரியத்தை நின்றே நம்ம பராமரித்து கொள்ளலாம் இது வந்து துரியம் அப்புறம் பா பாவ பதிகளும் போக்குமுறைகளும் போன்ற பாடங்கள்ல ஐயா சொல்றதுலாம் செய்து நம்ம அகத்தவம் அகத்தாய்வு மூலமாக மன தூய்மை செய்து கொள்ளலாம் அது சொல்றாரு வினை தூய்மைக்கு என்ன வழி இப்போ எத்தனையோ பேர் தவறான எண்ணம் வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் ஹிமாலயன் மாஸ்டர்னு ஒருத்தர் ஒருத்தர் எழுதியிருக்கார் ஒரு யோகி அதை இமாலய மலையில் நான் போனதில்லை எத்தனையோ பேர் அங்கே தவம் பண்ணிட்டு ஏதோ அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன அருள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தவறு செஞ்சு ஏதோ இரநிலை அடைஞ்சால் கூட அது வந்து ஒரு முழுமையான முழுமை பேர்னே சொல்ல முடியாது நீங்கள் தூய்மை பெற்று அறவழி வாழ்க்கை வாழும் இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற ஒரு கொள்கைகளை பின்பற்றி குடும்பத்திலையும் வாழலாம் இல்லற ஞானியாக இருக்கலாம் பல கோடி மக்களுக்கு நீங்கள் பெற்ற அந்த பலனை அனுபவிக்க உதவ வேண்டும் இதுதான் ஐயாவோட கொள்கிறேன் இப்போ இந்த பாடலை தான் பாருங்க வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும் எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாளும் ரெண்டு வேளை தம் செய்து நல்லா அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இது மாதிரி மனவழக்கை ஆசிரியராகவும் தொண்டாற்றுவீடுங்க பலர் இருக்காங்க இன்றைக்கி பதினாறாயிரம் பேர் துணை பேராசிரியர் பேராசிரியர் அளவில் ஒரு மூணு லட்சம் பேர் அருணிதேவ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த வினை தூய்மையை இன்பம் நிலக்கும் தொண்டாற்று இன்பம் காண்போம்னு ஒரு பாடல் சொல்கிறார்ல இன்பம் என்பது இது உடல் அளவில் அனுப்பக்கூட ப்ரஷர் அல்ல பேரின்பம் காலை முதல் சாய்ந்தர்ட்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அடுத்த உலக்கு ஒரு கோடி கோடி நன்றியோடு நான் எல்லாம் அனுபவிச்சு வருவேன் என்றதை நம்ம தாழ்மையோடும் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படியே உயிரிணர்லையும் தெய்வ உணர்வையும் இருந்து அந்த பேரின்பத்திலேயே திளைக்கலாங்க அ சொறாரு விரிந்த மனத்துமே மெய்ஞானம் ஈட்டும் விரிந்த மனத்தையும் தீவிரத்தில் போகும்போது நமக்கு அந்த சஞ்சமில்லாம் போய் அந்த மெய் ஞானம் நமக்கு கிடைக்குது சரி வினை தூய்மை மன தூய்மை இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம அருள் சிறந்த ஒரு முன்மாதிரி எப்படி இருக்கும் உயர் அன்பு ஒரு அன்பு கூட ஒரு அடையாளி உயர் அன்புன்னு ஏன் சொல்கிறாருன்னா இது கொஞ்ச நேரம் அன்பாக இருந்துட்டு அப்புறம் அன்பு இல்லாமல் இல்லை இது வந்து உயர்ந்த அன்புன்னா அவர் தாய்மாரவர் சொல்கிறாரு அதாவது அவர் இந்த மாதிரி எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே இல்லாமல் யாதொன்று பராபரமே அப்படி உலக மக்கள் எல்லாம் இன்பம் பெறணும் பேரின்பம் பெறணும்னு ஒரு நினைக்கிற அளவுக்கு அன்பு தொண்டு இது செயல் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யறது ஈகை உண்டு பண்ணும் இந்த மாதிரி ரெண்டும் தூய்மை பெற்றா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அந்த கருத்து வந்துடும் அப்புறம் வினை தூய்மை மன தூய்மை பெறுவதற்கென்று வேதம் மதம் உயர் நூல் நூல்கள் வெறிந்ததாகும் இந்த நூல்கள்னு வச்சுக்கொண்டீங்க உயர் நூல்கள்னு பாருங்கள் அது கூட அந்த உயர்ந்த நூல்களில் எத்தனையோ கோடிக்கணக்கான நூல் இருந்தால் கூட இந்த ஒரு மன தூய்மை வினை தூய்மை பெறுவதற்காக பல ஞானிகள் எழுதின அந்த கருத்துக்கள் கொண்ட நூல்கள் இருக்கே எல்லாமே இது இதையொட்டி தான் இருக்குது வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பொழிந்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாய் ஆக்கும் இதுதான் நம்மளோட வாழ்வில் நாம் அடைய வேண்டியது அனுபவிக்க வேண்டியது மற்றவர்களிடமும் இதை வாழ்ந்து காட்டுவது இந்த குறி இப்போ கடைசியாக ஐயா அவர்கள் ஒரு பத்து கொள்களை வரையறுத்துருக்காங்க அதுதான் அந்த மௌனத்தில் எழுதியிருக்காங்க அதை உங்களோட பகிர்ந்து கொண்டு நாம் இன்றைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்ளாங்க இது வந்து இந்த நூல் இல்லை இது வந்து நான் சொன்ன தொகு மனவளக்கலை தொகுப்பு ரெண்டுல கர்மயோகம் என்ற தலைப்பில் இந்த கருத்து இருக்கிறது ஐயாவர்கள் தனது வாழ்க்கை வரலாறு வந்து எனது வாழ்க்கை விளக்கம் எடுத்துருக்காங்க அதுல கர்மயோகம் உலக பொது சமயத்தின் உண்மை உணர்வுக்கான பத்து நெறிமுறைகள் அது நான் இப்போ பத்தே நிமிடங்களில் நம் படித்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்கவமுடன் ஒன்று தனது பிறப்பு வளர்ப்பு காப்பு இவற்றிற்கு கருணையுள்ள கண்கண்ட தெய்வங்களாகவும் காப்பாடராகவும் துணிவர்களாகவும் உள்ள எனது தனது அன்னை தந்தை குரு ஆட்சித்தலைவர் தெய்வம் என்று ஐந்து பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ வேண்டும் ஏரியக்க மண்டலம் முழுமையும் நீக்கம் மர நிறைந்து எல்லா பொருட்களிலும் உயிர்களிலும் முத்தறிவாக இயங்கி அருளாட்சி புரியும் மெய்ப்பொருள் எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது எல்லாம் அறியும் ஆற்றலுடையது தன்னுள்ளும் தனது அறிவின் உட்பொருளாக உள்ளது என்பதை நம்புதல் உணர்தல் ஒத்துக்கொள்தல் எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் தான் செய்யும் தொழில்களில் தனது நோக்கம் திறமை இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருட்கள் அல்லது மக்கள் இவற்றிற்கேற்ப இன்பமோ துன்பமோ விளையும் இறைநிலையான எல்லாம் வல்ல தெய்வமே அதன் பொருள் நிலையிலிருந்து நீதியோடு வழங்குகிறது என்ற உண்மையை மதித்தல் எச்சையிலும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் விளையாத முறையில் விழிப்போடு செயலாற்ற தன்னால் இயன்றவரை அக்கறையோடு முயற்சித்தல் இதனையே இறை வழிபாடாக கொள்ளுதல் நாலு உணவு உழைப்பு ஓய்வு உடல் எண்ணம் ஆகிய ஐந்தையும் அலட்சியம் செய்யாமல் மெய்யாக அனுபவிக்காமல் அளவோடு முறையோடு செய்து உடல் நலம் மன பொருள் வளம் சமுதாய நலம் காத்தல் ஐந்து அறிவின் நலம் காத்து அதன் மேன்மை நிலை கொண்டு வர தெய்வ வழிபாடும் சமுதாய மக்களிடமும் நட்புறவை இனிமையாக அமைத்து கொள்ள ஒழுக்கம் கடமை என்ற மூன்றணைப்பு அறநியும் மைய கருத்துக்களாக கொண்டவைய எல்லா மதங்களும் என்பதை உணர்ந்து எல்லா மதங்களுக்கும் மதிப்பளித்து வாழ்த்தல் எந்த உருவில் எந்த குணத்தில் தெய்வத்திற்கு உரு கொடுத்து வழங்கினாலும் அவரவர் அவர் அறிவால் எடுக்கும் உருவம் குணம் என்பதை அறிந்து எவ்வகை வழிபாடும் எவ்வகை வழிபாடும் அறிவை வழிபடும் கருத்தை என்பதை உணர்ந்து கொண்டு எந்த வகை இறை வணக்கத்தையும் அலட்சியப்படுத்தாமல் மதித்து போற்றுதல் தான் குடும்பம் சுற்றம் சமுதாயம் உலகம் என்ற ஐந்து பிரிவிற்கும் ஒன்றால் ஒன்று கிராமல் தனது கட கடமைகளை வலுவாமல் செய்தல் குடும்பத்தில் சமுதாயத்தில் ஆட்சி முறையில் அரங்கில் நடைபெறும் குற்றங்கள் தவறுகள் இவற்றிற்கு எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்கி அவர் மீது வெறுப்போ பகையோ அலட்சியமோ கொள்ளக்கூடாது ஏனெனின் எந்த குற்றத்திற்கும் தவறுக்கும் நீண்டகால சமுதாயத்தில் நிலை வந்த கருத்துக்கள் செயல்கள் சூழ்நிலைகளால் ஏற்பட்ட நிர்பந்தங்கள் இவற்றால் ஏற்பட்ட பதிவுகளும் கருத்தொடராக தொடர்ந்து வருவதும் காரணமாகும் என்று மக்கள் மனம் தெளிந்து திருத்துவதற்கு உதவி செய்ய ஆன்மீக அறிவை வளர்ப்பதும் துன்பப்படும் மக்களுக்கு உதவி செய்வதும் வருங்கால சமுதாய அறிவு தெளிவோடு அறநிலையை பின்பற்றி வாழவும் உலக நாடுகளுக்கு அமைதி நிலவும் தன்னால் இயன்ற தொண்டுகளை செய்தல் எட்டு பரிணாம சிறப்படி எல்லா அண்டங்களையும் உருவாக்கி காக்கும் இயற்கை உலகில் உயிர்களை உற்பத்தி செய்து வளர்க்கும் பொறுப்பினை பெண்ணினத்திடமே ஒப்புவித்துள்ள கருணை நிறைந்த அருள் பொறுப்பை உணர்ந்து பெண் குலத்திடம் எப்பொழுதும் உரிய மதிப்புடையவராக இருப்பது ஒன்பதாவது தனது வருமானத்தில் நூற்றுக்கு ஒன்று வீதம் ஒதுக்கி பிற நலத்திற்காக செலவிட்டு வரதல் பத்து தனது ஆன்மா தூய்மை பெற அகத்தவும் எனும் மகனோக்கு பயிற்சியை பின்பற்றி சிறைப்படைதாள் என்று சொல்லியிருக்காங்க இப்போ முடிக்கிறது முன்னால அந்த ஒரு ஒரு விழுக்காடு அதாவது ஒரு பணம் அதாவது ஊதியம் அல்லது ஓய்வூதியம் பெறுபவர்கள் அவங்களுடைய ஒரு ஊதியத்தில் ஒரு ஒரு விழுக்காடு இப்போ எல்லாரும் இந்த மன்றத்துக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தேன்னா இப்போ நம்ம ஐயா அவர்கள் தவத்துக்கு பின்னால் சொன்ன மாதிரி நம்முடைய கனடா தவ மன்ற மையத்தின் சார்பில் நிச்சயமாக கூடிய விரைவில் அவர் அறிவுத்தர் கோயில் அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதனால் இது இந்த கொள்கையை முடிந்த வரைக்கும் பின்பற்றுவோம் என்று போகிறேன் கடைசியாக நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் ஐக்கியநாக சபையில் ஒரு ஆலோசனை அந்தஸ்துடன் உறுப்பினராக நம்ம வாழ்த்தோம் இப்போ தவ முடிஞ்சு இது உங்களுக்கு எல்லாரும் நல்ல செய்தின்னா இது வந்து இப்போது இந்திய அரசு மேலிடத்தில் தொடர்புடைய துறையில் இந்த மனுவெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன ஆய்வுக்கு பிறகு மீண்டும் ஐக்கிய நாடுகளுக்கு ஐக்கிய நாடு சபைக்கு அனுப்ப உள்ளது என்பதே இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி எனக்கு வந்து என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த ஒரு நிகழ்வு நமக்கு இந்த உலக சமய சேவை செஞ்சிருக்கு அங்கிறதுக்கு அந்த ஒரு நிலை வந்தா நாம் இந்த கர்ம யோகம் உலக சமயம் எல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை மூலமாகவே அனைத்து நாடுகளுக்கும் இதை கொண்டு சேர்க்கலாம் ஸ்கை யோகா என்று சொல்லிய மனவர்க்க யோகா எந்த அளவுக்கு இப்ப நம்ம அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எத்தனையோ பேர் துன்பப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொற்று இதெல்லாம் நிச்சயமாக எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு விழுக்காடாவது தடுக்கலாம் ஆனால் அதற்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம அந்த ஆலோசனை அந்தஸ்துடன் உலக சமுதாய அசியாவசங்க விரைவில் உறுப்பினராகி இத்தகைய ஒரு ஒரு விரிந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பயன்படும் முறையில் ஒரு ஆலோசனை வழங்கி அவை அந்த ஐக்கிய நாடு சபைகளால் நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்த வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க அமுடன் வாழ்க அமுடன் வாழ்க்கை